எங்களை வாழ வைக்கும் நண்பர்களுக்கு யங்ஸ்டர்ஸ் ஆஃப் சொசைட்டி சார்பாக வணக்கங்கள். இப்போ நம்ம வாட்டர் சைக்கிள் பற்றிய ஃபுல் டீட்டெயிலும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் இருக்க அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியமான விஷயம் தண்ணீர். அந்த தண்ணியை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். தண்ணினா ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்கும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம மூளையில் கூட 70% தண்ணீர் தாங்க இருக்கும். நம்ம பூமியில் வாட்டர் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும். இந்த இடத்துல ஸ்டேட்ஸ்னால் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி கிடையாதுங்க. சாலிட், லிக்விட், கேஷியஸ் ஸ்டேட்ஸ். தண்ணி மட்டும்தான் இந்த மூணு ஸ்டேட்லேயும் ஈஸியாக மாறும். எக்ஸாம்பிளுக்கு சாலிட்னா ஐஸ்னு சொல்லலாம், லிக்விட்னா அதோட நார்மல் ஸ்டேட், கேஷியஸ்னா வாட்டர் வேப்பர் அதாவது நீராவி. இப்போ உங்களுக்கு ஸ்டேட்ஸ்னா என்னன்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். எர்த் சர்ஃபேஸோட மேலேயும் கீழேயும் தண்ணீரோட மூமெண்ட் கண்டினியூஸாக இருக்கும். இப்படி தண்ணி மூவ் ஆகும்போது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுங்க. இதுதாங்க வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிளை ஹைட்ரோலஜிக் சைக்கிள் மற்றும் ஹைட்ரோலஜிக்கல் சைக்கிள்னு சொல்லுவாங்க. தமிழில் நீர் சுழற்சின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வாட்டர் சைக்கிளோட முக்கியமான 4 ஸ்டெப்ஸை பார்க்கலாம். எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், ப்ரிசிபிடேஷன், கலெக்ஷன். இது தாங்க முக்கியமான 4 ஸ்டெப்ஸ். எவாப்ரேஷன்னா லிக்விட் டு வேப்பர் அதாவது லேக்ஸில் இருக்க நீர் நீராவியாக மாறிடும். இது தாங்க எவாப்ரேஷன். கண்டென்சேஷன்னா வேறு எதுவும் இல்லைங்க, வாட்டர் வேப்பர் வாட்டராக மாறுறது. உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்ல போனால் எவாப்ரேஷனோட ரிவர்ஸ் ப்ராசஸ். ப்ரிசிபிடேஷன்னா கிளவுட்ஸ் வெளியிடுற தண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம பூமிக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு மழை, பனி, ஆலங்கட்டி மழை போன்ற ஃபார்மில் அட்மாஸ்பியரில் இருந்து பூமிக்கு ரீச் பண்ணும். இது தாங்க ப்ரிசிபிடேஷன். கலெக்ஷன்னா வேறு எதுவும் இல்லைங்க, மேகத்துக்கிட்ட இருந்து ப்ரிசிபிடேட் ஆகி வரும் மழை, பனி, ஆலங்கட்டி போன்றவை ஓஷன், ரிவர்ஸ், லேக்ஸ், ஸ்ட்ரீம் போன்றதில் கலெக்ட் ஆகும். இதுதான் கலெக்ஷன். இப்போது பல பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், மேகத்துக்கிட்ட இருந்து வர மழை, பனி, ஆலங்கட்டி போன்றவை தரையில் விழுமேடா அப்படின்னு பல பேருக்கு டவுட் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், ப்ரிசிபிடேஷன், கலெக்ஷன் இந்த நாலுமே முக்கியமான 4 பேசிக்கான ஸ்டெப்ஸு. இது ஆக்சுவலாக 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே அந்த தான் அந்த 7 ஸ்டெப்ஸ். உங்கள் டவுட்டை கிளியர் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. மேகத்துக்கிட்ட இருந்து ப்ரிசிபிடேட் ஆகி வரும் தண்ணீர் பூமியில் விழும்போது அந்த பூமி தண்ணியை உள்வாங்கி கிரவுண்ட் வாட்டராக மாற்றிடும். இதுதான் இன்ஃபில்ட்ரேஷன். சப்ளிமேஷன்னா வேறு எதுவும் இல்லைங்க, தண்ணி சாலிட் ஸ்டேட்லேருந்து டைரெக்டாக கேஷியஸ் ஸ்டேட்டில் மாறிடும், லிக்விட் ஸ்டேட் வராது. உதாரணம் ஐஸ்லேருந்து டைரெக்டாக வாட்டர் வேப்பராக ஆகிடும். இது பனிமலையில் இருக்கிற ஐஸ் டைரெக்டாக வாட்டர் வேப்பராக மாறிடும். இதுதாங்க சப்ளிமேஷன். இப்போ நம்ம ரன் ஆஃப்னா என்னன்னு பார்த்துடலாம். ரன் ஆஃப்னா பனிமலையில் இருந்து கரையும் தண்ணீர் டைரக்டாக லேக்கு போயிடும். இதுதான் ரன் ஆஃப். இப்போது உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். நம்ம டைனோசர் காலத்தில் இருந்த தண்ணீரை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தண்ணியை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வாட்டர் சைக்கிள்னால தான் இது சாத்தியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த வீடியோ பிடிச்சனால்தான் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நீலகண்டன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.